என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு க்ளோஸர் ப்ராப்பர்ட்டி இருக்குது. க்ளோஸர் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னேன்னா, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணுறீங்க, வரக்கூடிய ஆன்சர் மறுபடியும் காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தால் அது க்ளோஸ் ப்ராப்பர்ட்டி. சப்போஸ் க்ளோஸர் அப்படி ஆட் பண்ணி வரலனா அது வந்து க்ளோஸ் ப்ராப்பர்ட்டி நாட் சாட்டிஸ்ஃபை. ஓகேவா, பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக வரும், அதனால் க்ளோஸ் ப்ராப்பர்ட்டி ஓகே. அடுத்து என்ன பார்த்தோம் நம்ம, அடுத்து வந்து காம்பிட்டிவ். காம்பிட்டிவ்னா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணுறீங்க, ஆட் பண்ணி ஆர்டரை மாற்றி ஆட் பண்ணுறீங்க, ரெண்டுமே சேமாக இருக்கணும், ரெண்டோட ஆன்சர் சேமாக இருக்கணும், அதுதான் வந்து காம்பிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து அசர்ட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசர்ட்டிவ்னா மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணுறீங்க, மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆர்டரை மாற்றக்கூடாது, ப்ராக்கெட் ஒர்க்கை மாற்றுறீங்க, அது சேமாக இருந்தால் அது வந்து அசர்ட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அடிட்டிவ் ஐடென்டிட்டது என்னென்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட எதை ஆட் பண்ணால் அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் வருதோ, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இதான் நீங்கள் அப்படி இப்படி தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட எதை ஆட் பண்ணால் அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும், ஜீரோ தான். அப்போ ஜீரோ இஸ் அ அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஓகேவா, ஓகே. அடுத்து அடிட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட எதை ஆட் பண்ணால் ஜீரோ வருதோ, ஓகே, எதை ஆட் பண்ண வரும் அதுக்கு அப்படியே நெகட்டிவ் ஆப்ரேஷன்ஸ் எதாவது வரும், அப்போ மைனஸ் செட் இஸ் அ அடிட்டிவ் இன்வர்ஸ், அவ்வளோதான். ஓகே, இதே இது. அடுத்து க்ளோஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிவ் வந்து ரெண்டுமே காமனாக இருக்கும், ஏன்னா இதை நான் வந்து இப்போ அடிஷன் மட்டும் தான் பார்த்துருக்கோம், அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் இருக்கும் சைட் பை சைடாக. இப்போ இதில் வந்து இது வந்து என்னென்னா ரெண்டுமே பொதுவாக இருக்கும்ன்ற, ஏன்னா மல்டிப்ளிகேஷன் அடிஷன் ரெண்டு சேர்ந்து தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. சரி, இப்போ அடுத்து இதே மல்டிப்ளிகேஷனை பார்க்க போகிறோம். இதே இது இப்போ அடிஷனை பார்த்தா மல்டிப்ளிகேஷன், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மட்டிலே பண்ணால் மறுபடியும் வரக்கூடிய ஆன்சர் என்ன இருக்கும், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும், அப்போ க்ளோஸ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ. ஓகேவா, இப்போ நம்ம பார்க்குற போகிற மல்டிப்ளிகேஷனில். அடுத்து காமுட்டி ப்ராப்பர்ட்டி. இங்கே எப்படி நம்ம ஆட் பண்ணோமோ இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம், இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ ஈக்குவல் டு இசட் டூ இசட் ஒன். ஓகே, அசோசியேட்டிவ். இங்கே எப்படி நம்ம மூணையும் ஆட் பண்ணோமோ அது மூணு மட்டிலே பண்ணுறோம், ஒர்க்கு மட்டும் மாற்றிக்கோங்க. அடுத்து மல்டிப்ளிட்டி ஐடென்டிட்டி. இப்போ தான் சொன்னேன் இந்த டேர்மோட, அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பரோட எந்த டேர்மை மட்டிலே பண்ணால் அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் வருது, இங்கே எந்த டேர்மோட ஆட் பண்ணால் அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் வருது, இங்கே எந்த டேர்மோ மல்டிப்ளை பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் ஒன் தான். அப்போ ஒன் இஸ் ஆல்வேஸ் மல்டிப்ளிட்டி ஐடென்டிட்டி தான். ஓகேவா, சரி. அடுத்து மல்டிபிளிகிட்டி இன்வர்ஸ். மல்டிபிளிகிட்டி இன்வர்ஸ் வந்து என்னென்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்மளோட எதை மல்டிப்ளை பண்ணால் ஒன் வருது. ஓகேவா, அப்போ எதனா ஒன் பை இசட். அப்போ ஒன் பை இசட் இஸ் அ மல்டிபிளிகிட்டி இன்வர்ஸ். அந்த ஒன் பை இசட் இருக்குல்ல, அந்த ஒன் பை இசட்டை இங்கே டபுள்யூன்னு இருக்காங்க, ஏன்னா டபுள்யூ இஸ் கால்டு மல்டிபிளிகிட்டி இன்வர்ஸ் ஆஃப் இசட். டபுள்யூ இஸ் ஒன் பை இசட் பவர் மைனஸ் ஒன், இசட் பவர் மைனஸ் ஒன். அப்போ ஒன் பை இசட்னு இசட் பவர் மைனஸ் ஒன் சொல்கிறேன். ஓகே, அதான் டபுள்யூன்றாங்க, புரியுதா? அதை வந்து ஒன் பை இசட்னா கீழே டினாமினேட்டர்ல டினாமினேட்டரில் இமேஜின் இருக்கும், அதுக்காண்டி தான் அப்படி இருக்காங்க, இசட் பவர் மைனஸ் ஒன் இருக்காங்க. ஓகேவா, பார்த்துக்கோங்க, டவுட் இருக்கு அதில், இதான் இந்த பாக்ஸில் இருந்துச்சு. ஸோ இதை டீக்ளேர் சொல்லியாச்சு. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காமுடிட்டி ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன். இது ட்ரூவான்னு செக் பண்ணி போகிறோம். ஓகேவா, அப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணிவிட்டு இசட் ஒன் இசட் டூ ஆட் பண்ணுறீங்க, இசட் ஒன் இசட் டூ இசட் ஒன் ஆட் பண்ணுறீங்க, ரெண்டும் சேம் வரணும். இப்போ இது இந்த மாதிரி மெத்தடில் பண்ணாமல் நம்ம லெஃப்ட் தனியாக ரைட் தனியாக பண்ணிவிட்டு ரெண்டு ஈக்குவல் சொல்லி முடிக்கலாம். இது நம்ம மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மெட்டீரியல் எழுதியிருப்பேன். மெட்டீரியல் வந்து பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் 119 இருக்கும், 119 இருக்கும், பார்த்துக்கோங்க, 119. சரி, இதில் வந்து இசட் ஒன் இது இசட் டூ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன், ரெண்டையும் ஆட் பண்ணால் ரியல் ரியல் ஆட் ஆகும், இமேஜின் இமேஜின் ஆட் ஆகும். அப்போ எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் ஐ ப்ராக்கெட் ஆஃப் ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ, இது ஈக்குவேஷன் ஒன்று. ஓகேவா, அடுத்தது அடுத்து என்னென்னா இசட் டூ இசட் ஒன் ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க, எக்ஸ் டூ ப்ளஸ் ஐ ஒய் டூ எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஐ ஒய் ஒன் இது ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க, இதில் இது இது ரெண்டு ஆட் ஆகும். ஓகேவா, இது ரெண்டு ஆட் ஆகும். இப்போ இது அங்கே என்ன இருந்துச்சுன்னா, அங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ. ஓகேவா, ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூன் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் ஒன் ஒய் டூ ப்ளஸ் ஒய் ஒன் இருக்குது. ஒரு ஸ்டெப் கூட எக்ஸ்ட்ரா எழுதிட்டு இது எதுக்கு இப்படியே ஈக்குவல் பண்ணலாமா, எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ப்ராக்கெட் ஆஃப் ப்ளஸ் ஐ ப்ராக்கெட் ஆஃப் ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ, இது ஈக்குவேஷன் டூ. ஓகே, இது வேணாம், இப்போ ரெண்டு சேமாக இருக்கா, ஸோ என்ன அது காமுடி ப்ராப்பர்ட்டி ட்ரூ, அவ்வளோதான். இதே மல்டிப்ளிகேஷனாலும் நீங்கள் சொல்லிடலாம், ஈஸி தானே. புக்கில் அனுப்பிப்பாங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட் டேரெக்டாக கொண்டு வந்துருப்பாங்க, நான் லெஃப்ட் தனியாக செஞ்சிருக்கேன் ரைட் தனியாக செஞ்சிருக்கேன் ரெண்டு ஈக்குவல் சொல்லி முடிச்சிட்டேன். ஓகே, ஸோ வெரிஃபைட், அவ்வளோதான். அடுத்து இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி, அதே தான் புக்கில் ப்ராப்பர்ட்டி. இப்போ நீங்கள் இதை ஒர்க்கு இன்றைக்கி எடுத்துக்கோங்க, இதையும் ஒர்க் எடுத்துக்கோங்க, அந்த பாக்ஸ் பண்ணல அந்த பாக்ஸை முடிக்கும், அதாவது இதுதான் சொல்கிறேன். பேஜ் நம்பர் 119 இருக்கும் மெட்டீரியலில், இதுவும் நீங்கள் செய்யணும். ஓகேவா, அதுவும் செய்யணும், பார்த்துக்கோங்க. இதை நான் இப்போ இங்கே எழுதுறவங்க எழுதிக்கோங்க, இல்லை புக்கில் இருக்கிறவங்க எழுதிக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான். இது எப்படியே டேரெக்டாக இசட் ஒன் இஸ் ப்ளஸ் இசட் டூ பிலாங்ஸ் டு சீன் போட்டிருப்பேன், யாருக்கும் இல்லை டேரெக்டாக, இது மல்டிபிளி பிலாங்ஸ் டு சீனா காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, சரி, மிச்சம்லாம் அங்கே இருக்கிறது அப்படி தான் எழுதியிருப்பேன், பார்த்துக்கோங்க டேரெக்டாக. கொஞ்சம் வளவலாம் எழுதாமல் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் எழுதியிருப்பேன், முடிஞ்சிருப்பேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஓகே, இங்கே கேட்டிருக்காங்க மல்டிபிளிகிட்டி இன்வர்ஸ் ஆஃப் நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் இஸ் அப்படின்னு போட்டு இந்த ஆன்சர் எழுதிருக்காங்க. ஓகே, இதான் நமக்கு ப்ராப்பர்ட்டி. அப்போ இசட் வந்து எக்ஸ்பிளஸ் ஐ ஒய், இன்வர்ஸ் ஆஃப் இசட் என்ன சொல்லியிருக்காங்க, இசட் பவர் மைனஸ் ஒன், கரெக்ட் தானே, அதை நம்ம ப்ராடக்ட்னால் ஒன்று வரும். அப்போ இசட் பவர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் பை இசட், இந்த இசட்டை கீழே கொண்டு போயிருங்க. அப்போ இது இதுக்கு இது ஈக்குவல், கரெக்டாக தானே. ஓகே,
அடுத்தது ஒன் பை இசட்னா ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஐவை, இது காஞ்சிகேஷன் எடுங்க. காஞ்சிகேஷன் எடுத்தால் கீழே எக்ஸ் ப்ளஸ் ஐவை இன்ட்டு எக்ஸ்பிளஸ் ஐவை, மேலே எக்ஸ்பிளஸ் ஐவின் இருக்கும். மேலே ப்ராடக்ட்னா எக்ஸ்பிளஸ் ஐவை தான், கீழே எக்ஸ்பிளஸ் ஐவைக்கு டேரெக்டாக கூட வந்துருங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இங்கே கூட வந்துடலாம். ஓகே, அப்போ எக்ஸ் மைனஸ் ஐவை ப்ளஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இதை எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ ப்ராக்கெட் ஆஃப் மைனஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இப்படி எழுதலான்றேன். ஹென்ஸ் ஓகே ஹியர் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நாட் போஸ் ஜீரோ, ரெண்டுமே இங்கே என்ன கிடையாதுனா ஜீரோ கிடையாது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கிரேட்டர் தன் ஜீரோ, இது வந்து கண்டிப்பாக என்ன இருக்கும் கிரேட்டர் ஜீரோ இருக்கும், ஏன்னா பாஸ்ட் நம்பர் இதுவும் பாஸ்ட் நம்பர் தான், இதை இங்கே கொடுத்துருக்காங்க வேறு எதுவும் இல்லை. ஓகே நம்ம என்ன சொல்ல சொல்லியிருந்தாங்க, இதெல்லாம் சொல்ல சொல்லியிருந்தாங்க, இசட் இசட் சாரி மல்டிபிள் இன்வெர்ஸோட ஆன்சர் இதான் சொல்ல சொல்லியிருந்தாங்க, கொண்டு வந்து வச்சு பார்த்துக்கோங்க. எக்ஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ டிவைட் ஐ ப்ராக்கெட் ஆஃப் மைனஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர். ஓகேவா, அவ்வளோதான், இதான் இங்கே ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி படிச்சிருங்க, ஒன்றும் இல்லைப்பா, இதில் வந்து இசட் கொடுத்துருக்காங்க, ஒன் பை இசட் செஞ்சுருக்கோம் வேறு எதுவும் இல்லை, அதான் மல்டிபிள் இன்வெர்ஸ் அதை செஞ்சு ஆன்சராக கொடுத்துருக்கேன். புக்கில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் இதே செஞ்சுருங்கன்றேன். ஓகே இதை இதை பார்த்துக்கோங்க போதும். ஓகேவா, அப்போ இன்றைக்கி இசட் இன்றைக்கி எது முடிஞ்சுன்னா எக்ஸ்எஸ் 2.3 முடிஞ்சு, இதில் என்னென்ன பார்த்துருக்கோமா, சம்ஸ் ஒரு மூணு சம் பார்த்தோம், அது அப்படியே ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு மூணு ப்ராப்பர்ட்டி, என்னென்ன ப்ராப்பர்ட்டின்னா இந்த பாக்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டியாக எடுத்துக்கோங்க, ரெண்டுமே செஞ்சுருங்க, இதே மாதிரி செஞ்சுருங்க, பாக்ஸ் போட்டு புக்கில் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டே செஞ்சுருங்க. ஓகே புக்கில் எப்படி பாக்ஸ்லாம் போட்டு இருந்துச்சோ அதேமாதிரி செஞ்சுருங்க. புக்கில் இருக்கமா எழுதுமா எழுதிக்கோங்க, இல்லை இதை எழுதுமா எழுதிக்கோங்க. புக்கில் வந்து கொஞ்சம் ஸ்டோரி மாதிரி எழுதிருப்பாங்க, அதை கொஞ்சம் கட் பண்ணி எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க. அடுத்து இது செகண்ட் ப்ராப்பர்ட்டி, ஓகே காமெடி ப்ராப்பர்ட்டி, தேர்ட் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே மூணு ப்ராப்பர்ட்டி அங்கே ஒரு மூணு சம், இதை நீங்கள் ஒர்க்காக எடுத்துக்கோங்க. ஓகேவா.